Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த மாதிரி फ्लावर எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து அழகா பாட்ல நீங்க வந்து फ्लावरா வெச்சுக்கலாம். சூப்பராவே இருக்கும். சரி நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தேவையானது பாத்தீங்கன்னா கிரேப் பேப்பர் தேவை. சோ நான் レッド கலர் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ எடுத்துக்கோங்க. இது வந்து நிறைய ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஷாப்ல கிடைக்கும். நிறைய ஸ்டேஷனரியிலும் கிடைக்கும். சோ இந்த மாதிரி ஒரு கிரேப் பேப்பர் எடுத்துக்கறேன். அண்ட் நமக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய சாப்ஸ்டிக் தேவை. இந்த மாதிரி கிரீன் கலர் டேப் ஒன்னு தேவை. அண்ட் இந்த மாதிரி ஒரு ரவுண்டா ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அப்புறம் சிசர்ஸ். அப்புறம் ஒரு glue. நீங்க என்ன glue வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுதான் நமக்கு தேவையானது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா நம்ம வந்து தேவையான அளவுக்கு நம்ம இந்த கிரேப் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கறோம். நான் ரெண்டா மடிச்சு கட் பண்ணி எடுத்துக்கறேன். எனக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து 20 ரவுண்ட் சர்க்கிளா கட் பண்ண போறோம். சோ நமக்கு வந்து 20 பீசஸ் தேவை. சோ அதுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்படி கட் பண்றதுன்னு ஈஸியா சொல்லி தரேன். நீங்க ஒரு சர்க்கிளா கட் பண்ணவேனா நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குனு அட்ட டைம்ல உங்களுக்கு 20 யும் கடச்சிரும். இந்த மாதிரி நான் வந்து ரெண்டா மடிச்சுக்கிறேன். மடிச்சிட்டு இது வந்து ஒரு 5 டைம்ஸ் மடிக்க போறேன். நீங்க வெச்சிருக்க சர்க்கிளோட அளவு பார்த்து கரெக்ட்டா மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மடிச்சிட்டு நான் எடுத்துர்க்க சர்க்கிளை வச்சு ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கிறேன். இத டிரா பண்ணிட்டு இத வந்து நம்ம கட் பண்ண போறோம். இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நீங்க ஒவ்வொண்ணா கட் பண்ணிட்டு இருக்கணும்னு கிடையாது. நீங்க இது பண்றதுக்கு கிரே பேப்பர் தான் யூஸ் பண்ணனும் கிடையாது. நீங்க கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனா கிரே பேப்பர் இன்னுமே சூப்பரா வரும். சோ அதனால தான் நான் கிரே பேப்பர் எடுத்துக்கேன். உங்களுக்கு வேணா நீங்க கலர் பேப்பர்ல கூட பண்ணிக்கோங்க. ஈவன் ஒயிட் A4 ஷீட்ல பண்ணா கூட சூப்பரா தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த சாப்ஸ்டிக் எடுத்துக்கலாம். இதுல வந்து நான் இந்த கிரீன் கலர் டேப் இருக்குல்ல, சோ அந்த டேப் போட்டு போறேன். இது என்ன டேப்னு பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ளார் பண்றதுக்குனே விப்பாங்க. உங்களுக்கு அமேசான்ல இருக்கும். சோ நான் அமேசான்ல வேணா நான் லிங்க் அனுப்புறேன் பாருங்க. இப்போ நம்ம ஸ்டெம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா லீஃப் வைக்க போறோம். ஸோ லீஃப் என்ன பண்ணுறேன், இதுலேருந்தே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதாவது அந்த கிரீன் கலர் டேப்பே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து ரெண்டாம் மடிச்சு ஒட்ட போறோம். இந்த மாதிரி ரெண்டாம் மடிச்சு ஓட்டிட்டோனே என்ன பண்ண போறோம்னா நம்ம இதை வந்து லீஃப் ஷேப்ல கட் பண்ண போறோம். நம்ம லீஃப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம அந்த குச்சில ஒட்டிடலாம். இது ஒட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல 20 பீசஸ் அந்த ரோஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அதை வந்து சென்டராக கரெக்டாக ஒரு ஹோல் போட்டுக்க போகிறோம். எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஹோல் போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து சைஸும் ஷேப்பும் டிஃபர் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். அதுதான் ஹோல் போட்டாச்சு. இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃப்ளாரை இது வந்து நம்ம அந்த குச்சில ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி பண்ண போறோம். அப்பதான் உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வராது.
ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக இப்போ அந்த 20 பேப்பர்ஸையும் நம்ம ஒட்டிடலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சு இந்த லீஃப் ஒட்டிடலாம், நம்ம வந்து ஒன்றும் ஒட்டலை, ஸோ அதை ஒட்டிடலாம். அண்ட் பாருங்கள் அவ்வளோ நம்ம ஃப்ளார் இப்போ ரெடி ஆகிடுச்சு, பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வேணால் நீங்கள் இன்னும் நிறையா கூட ஒட்டலாம், லைக் 50 ஷீட்ஸ் கூட நீங்கள் ஒட்டலாம், இன்னும் பெருசாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் என் வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அண்டு இன்னும் நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் வரும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் இன்னொரு சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரிணி.